Watching videos without subscribe is injurious to YouTubers. மற்றும் likes and views ஐ கொடு. Please subscribe. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு கார் பார்க்கிங் ஏரியா தான் பார்க்குறோம். இது வந்து கீழே வந்து டபுள் பெட்ரூமு, மேலே வந்து டபுள் பெட்ரூமு. இது வந்து ஒரு 30 feet ரோடு மேலே அமைஞ்சிருக்க ஒரு வீடு. ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் அந்த கார் பார்க்கிங் ஏரியா மேலே கவர் பண்ணியிருக்காங்க, அதுதான் விஷயம். மற்றபடிக்கு உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் த சேம். இது வந்து 20x60 அந்த சைஸில் ஒரு அரை கிரவுண்ட் லேண்டில் உங்களுக்கு வந்து கீழே மேலே கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா, படிக்கட்டு ஏறினோன்னு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து ஹாலு. ஹால் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது ஹாலு. ஹாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 14x16 அந்த சைஸில் இருக்கும் ஹாலு. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எலிகண்ட்டான டைல்ஸ் இதில் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 years ஓல்டு இந்த வீடு. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இங்கே லெஃப்டில் வந்து ஒரு வாஷ் பேஷின் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு கிச்சன் ஏரியா தான். கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு 100 square feet இருக்கா மாதிரி கிச்சன் இருக்குது. கிச்சனோட டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு தனியாக ஒரு டோர் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் பாருங்கள், நல்ல கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் நல்லா பெருசாகவும் இருக்குது. நல்ல வந்து பெரிய டைப்பில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கும் இது இந்த வீடு. இது வந்து டபுள் பெட்ரூம் தான். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து 10x14 அந்த சைஸில் இருக்கும் அந்த பெட்ரூம்னு. இங்கே ஷெல்ஃப்லாம் வச்சுருக்காங்க, ஏசி பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஜெனரல் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு. டாய்லெட் வந்து இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் டிசைனு. இது ஆஸ் பர் வாஸ்து எல்லாமே பக்கவாக இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து சவுத் ஃபேஸிங்கன்றதுனால உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கரெக்டாக கிச்சன் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் கொஞ்சம் நல்ல பெருசாகவே இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 feet, ஒரு 12 feet இந்த சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல ஸ்கொயராகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட். இது பேக் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸஸ் இருக்குது, இதுவும் அட்டாச்சு வெஸ்டர்ன் டைப்பு. பேக் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்குது, கொஞ்சம் கார்டன் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பின்னாடி செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இது வந்து வெல்கோ தியேட்டர்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 300-400 meters 30 feet மெயின் ரோடு மேலேயே இது வந்து அமைஞ்சிருக்குங்க. நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல பிளான் பண்ணி நல்லா சூப்பராகவே கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. அடுத்து இதே மாதிரி வீடியோவை சந்திக்கும் வரை குட் பை. இப்பையில் நம்ம வந்து லோ பட்ஜெட்லேயும் வந்து வீடுங்களாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 45 lakhs, 55 lakhs, 48 lakhs. இந்த வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்தில், கெருகம்பாக்கம், கொலப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம் இந்த ஏரியாலையும் பண்ணுறோம். ப்ளஸ் குன்றத்தூர், அனகாபுத்தூர், பொழிச்சலூர் இந்த ஏரியாலும் பண்ணிகிட்ருக்கோம். வேணும் ரெஃபரன்ஸ் இந்த வீடியோ வந்து லிங்க்கில் இருக்குது, எங்கள் சேனல்லையும் இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். பை.